என்னோட பாப்பாக்காக நான் வாங்கின சில துளிக்கா புக்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த எல்லா புக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள கவரக்கூடிய பிக்சர்ஸோட அழகாக கொடுத்துருப்பாங்க கதைங்கள முதல் புக் பார்த்திங்கன்னா கஜபதி குலபதி இந்த புக்கில் யானை வந்து எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கும் அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணவை தருவாங்க வாழைப்பழம் கரும்பு அப்புறம் தேங்காய் வெள்ளம் ச சாப்பாடு உருண்டை எல்லாத்தையும் அப்புறம் அதுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிக்கும் அழுவும் அதை எப்படி சரி பண்றாங்க கிச்சு கிச்சு மூட்டி சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா தான் அதுக்கு சரியாகும் அப்படின்றத நகைச்சுவை உணர்வோடு அழகா சொல்லியிருப்பாங்க குழந்தைங்களுக்கு அந்த சவுண்டு நகைச்சுவை உணர்வு எக்ஸ்ப்ரெஷனோட சொல்லும்போது ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் அடுத்த புக் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் ஜாலிதான் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக எழுப்புவாங்க அந்த எழுப்பும் போது அந்த பெட்ஷீட்டெல்லாம் அவங்களுக்கு தண்ணி அலையா மீனெல்லாம் நீந்துற மாதிரியும் அடுத்து ப்ரஷ் பண்ணும்போது பூச்சியோட சண்டை போடுற மாதிரி அடுத்து வீட்டில் இருக்கிற பாட்டி சாப்பிட உட்காரம்போது நாங்களாம் அந்த காலத்தில் முட்டை சாப்பிட்றதுக்காகவே வந்து ஸ்கூலுக்கு போகணும் குழந்தைங்கள வேலைக்கு தான் அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க வேலைக்கு போகலன்னா சாப்பாடு கிடைக்காது ஸ்கூல்லையே சாப்பாடும் முட்டையும் கொடுக்கறதால ஸ்கூலுக்கு அமிச்சாங்க அதனால் படிப்பும் கிடைச்சது முட்டையும் கிடைச்சிது அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபுல்லாக முட்டை சேர் ஃபுல்லாக முட்டை டீச்சரோட மூஞ்சல்லாம் முட்டை அப்படின்னு தெரியும் அழகாக நகைச்சுவை உணர்வோட ஸ்கூலுக்கு போகிறது ஜாலி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா வா மழை பிடிக்கலாம் மழை நீரை எப்படி சேகரிக்கணும் அப்படின்றத பிக்சர்ஸில் அழகாக குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக ஜாலியாக சொல்லியிருப்பாங்க வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் பிடிக்கலாம் சின்ன சின்ன பாட்டிலில் பிடிக்கலாம் அப்புறம் ஸ்கூலில் பிடிக்கலாம் எங்கெல்லாம் தண்ணி தேங்கி குட்டையாக இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி பிடிக்கலாம் ஹெல்மெட்டில் பிடிக்கலாம் கொடையில் பிடிக்கலாம் அந்த மாதிரி ஜாலியாக கொடுத்துருப்பாங்க எங்கெல்லாம் மழை விழுதோ அங்கெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு ஜாலியாக சொல்லியிருப்பாங்க அடுத்த புக் பார்த்திங்கன்னா லிட்டில் ஃபிங்கர்ஸ் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபிங்கர்ஸ் எத்தனை டோஸ் கையை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் ஃபிங்கர்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் ஃபன்னாக அனிமல்ஸ் இதெல்லாம் எப்படியெல்லாம் செய்யலாம் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்னேமும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க thumbs இந்த தம்பி இல்லைன்னா நம்மளால பிடிக்க முடியாது அப்புறம் index ஃபிங்கர் இது வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த விரல் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு பிக்சர்ஸோட அழகாக கொடுத்துருப்பாங்க மிடில் ஃபிங்கர் அதுதான் ஹைட்டான ஃபிங்கர் அப்படின்னு ஃபன்னாக கொடுத்துருப்பாங்க அப்புறம் ரிங் ஃபிங்கர் எல்லா ஃபிங்கர்ஸும் சேர்த்து தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியும் அடுத்ததாக லிட்டில் ஃபிங்கர் அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் நம்மளோட ரெண்டு கை பத்து விரல்களால் நிறைய பண்ண முடியும் பெயிண்ட் பண்ணலாம் மியூசிக் வாசிக்கலாம் கிளாப் தட்டலாம் கோக்கலாம் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விளையாடும் போது சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு வணக்கம் சொல்கிறதுக்கு பாய் பாய் சொல்கிறதுக்கு அப்படின்னு கையை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு அழகாக பிக்சர்ஸோடு கொடுத்துருப்பாங்க அடுத்த புக் பார்த்தீங்கன்னா சுனு சுனு ஸ்னெயில் அதாவது ஸ்டார்ம் இன் கார்டன் ஒரு நத்த கார்டனில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை எறும்புங்களை மீட் பண்ண வரும்போது எறும்புங்கள்லாம் ஸ்னெயில் மேலே ஏறி விளையாட ஆரம்பிக்கும் அப்போ திடீர்னு பார்த்தா மேகம்லாம் கருமேகம்லாம் உருவாகி மழை வரத்துக்கான அறிகுறிகள்லாம் இருக்கும்போது காக்காலாம் அதோட வீட்டுக்கு போகிற மாதிரி கா காக்கான்னு சவுண்டு பண்ணி அழகாக சொல்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க மழை வரப்போகுதுன்றதுக்காக எறும்பும் எங்கெல்லாம் ஒழியலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் போய் ஒழிஞ்சிக்கோங்க அப்புறம் காற்று அடிக்கிற சவுண்டு மழை பெய்கிற சவுண்டு இடி மின்னல் சவுண்டு இதெல்லாம் அழகாக சவுண்டோட கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சர்ஸும் இந்த சவுண்டும் நம்ம பண்ணி காட்டும் போது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கதையை என்ஜாய் பண்ணி கவனிப்பாங்க இந்த மாதிரி சவுண்ட்ஸ் பேசிக்காகவே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த துளிக்கா புக்ஸோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் கிடையாது மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் எல்லா புக்ஸுமே இருக்கும் அடுத்ததான் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலில் பூனி அதாவது குட்டியை தான் பூனின்னு செல்லமாக பேர் வச்சுருப்பாங்க என் பாப்பாவுக்கு பூனை ரொம்ப பிடிக்கும்ன்றதால இந்த புக்கு வாங்கினேன் ஒரு சின்ன பொண்ணு த அம்மா அப்பாவோட தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கலான்ட்டு தன்னோட செல்ல பிராணியும் கூட தூக்கிட்டு வந்திருப்பா அப்படி சுற்றி பார்க்கும்போது பூனை வந்து என்ட்ரன்ஸ்லேயே மிஸ் ஆகிடும் அது கடைசியில் அவகிட்ட வந்து பூனை கிடைக்கும் பிக்சர்ஸோட அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த கதையில் அடுத்ததாக பிரதாம் புக்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸோட அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே தான் எல்லா புக்ஸுமே இருக்கும் புக்கோட சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லெவலும் கொடுத்துருப்பாங்க லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் அந்த மாதிரி நான் பாப்பாவுக்கு லெவல் டூ லெவல் த்ரீ புக்ஸ் வாங்கினேன் ஏன்னா பாப்பாவுக்கு புக்ஸ் நான்தான் வந்து படித்து அவளுக்கு கதை சொல்ல போகிறேன் அதனால் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா உமா வேர்ஸஸ் உப்மா இந்த கதையில் பார்த்தீங்கன்னா உமான்ற பொண்ணு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடாம எப்பயுமே அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வச்சு இருப்பா சப்போஸ் அவங்க அம்மா பார்த்துட்டாங்கன்னா அதை வந்து ஒழிச்சு வச்சுருவான் எங்கேயாவது தோசையை கச்சிஃபாக வச்சு விளையாடுவா வடையை வந்து ரிங் மாதிரி மாட்டி விளையாடுவா பொங்கலை வந்து பூனைக்கு போட்டுருவா அம்மா தொப்பியாக மாட்டி வச்சுப்பா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா உப்புமா கொடுத்துருவாங்க அதை வச்சு அவளால எதையுமே பண்ண முடியாது சரி வேற வழி இல்லாம அதை எடுத்து வாயில வைக்கும் போது ஃபர்ஸ்ட் கேரட்டை கடிப்பா அதுக்கு அடுத்து இஞ்சியை கடிப்பா அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்போது பச்சை மிளகாவை கடிச்சிட்டு ரொம்ப காரம் தாங்காம எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடுவா அவங்க அம்மா வந்து கேட்பாங்க இப்போ என் உப்புமா எங்கே போச்சு அப்படின்னா என் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக சொல்லி முடிச்சிருப்பாங்க இந்த கதையை அடுத்த புக் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஆஃப் ட்ராஷ் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு குப்பையை எப்போவுமே வந்து டஸ்ட்பினில் போட மாட்டா பென்சில் சீவ்வது சாப்பிட்றது எல்லாமே ரோட்டில் அப்படி அப்படியே போட்டுட்டு இருந்தா அது எப்படி கடைசியில் அழகாக டஸ்ட்பினில் எடுத்துகிட்டு போய் போடுறா அப்படின்றத கதையாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க குப்பையை டஸ்பினில் தான் போடணும் அப்படின்றத வந்து குழந்தைங்க நல்லா கற்றுப்பாங்க இந்த கதையை திரும்ப திரும்ப அவங்க கேட்கறது மூலிமா அவங்க குப்பையை கண்டிப்பாக வெளியே எங்கேயுமே போட மாட்டாங்க அழகாக எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுவாங்க அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா ஃபரிதா பிளான்ஸ் எஃப் ஈஸ்ட் இந்த கதையில் ஃபரிதான்ற பொண்ணு வேஸ்ட் ஆகிற ஒவ்வொரு ஃபுட்டையும் வந்து சேகரித்து ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் தனித்தனியாக ஷேர் பண்ணி வைப்பாள் இந்த கதை மூலிமா ஃபுட்டை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பாங்க வேஸ்ட் ஆகுற ஃபுட்டை எப்படி வந்து அனிமல்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த புக் பார்த்திங்கன்னா யுவர் பாடி இஸ் யுவர்ஸ் இது வந்து ஸ்டோரி புக் கிடையாது செல்ஃப் லவ் அதாவது அவங்கள அவங்களே எப்படி நேசிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவும் குழந்தைங்களுக்கு குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவும் இந்த புக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாடி பார்ட்ஸை வந்து பிக்சர்ஸோட க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஏஜ் ஆக ஆக நம்மளோட பாடியும் சேஞ்ச் ஆகும் ஹைட்டாக இருக்கலாம் ஸ்மாலாக இருக்கலாம் குண்டாக இருக்கலாம் ஒல்லியாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்மளோட பாடியை நம்ம தான் லவ் பண்ணணும் அப்படின்னு பிக்சர்ஸோட அழகாக சொல்லியிருப்பாங்க குழந்தைங்க கிட்டே உன்னோட பாடி மேலே உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது உனக்கு பிடிக்கலைன்னா நோன் சொல்கிற எல்லா உரிமையும் உனக்கு கிட்ட இருக்குது பிடிக்கலைன்னா அந்த இடத்த விட்டு வரலாம் இல்லை கத்தலாம் அப்படின்றத வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும் இந்த புக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு பிடிக்காத விஷயத்த செய்யும்போது அதை தைரியமாக யார்கிட்ட சொல்லலாம் யார் அவங்கள நம்புகிறாங்களோ அவங்க கிட்ட தைரியமாக சொல்கிறதுக்கு தர இந்த புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்ன தான் வாய் வழியாக சொல்லிக் கொடுத்தாலும் இந்த மாதிரி புக்கு காட்டியோ இல்லை ப்ராக்டிக்கலாகவும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதால அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவசியம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய டாபிக் இது அடுத்த புக்கு பார்த்திங்கன்னா அம்மாச்சிஸ் இன்க்ரெடிபிள் இன்வெஸ்டிகேஷன் இந்த கதையில் பார்த்திங்கன்னா அம்மாச்சி வந்து உனியாப்பம் செஞ்சுருப்பாங்க அந்த உனியாப்பம்லாம் யாரும் வந்து திருடிட்டுருப்பாங்க அதை வந்து ஒரு ட்ராப் மாதிரி மூணு ட்ராப் வச்சு கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஆனால் பார்த்தா கடைசியில் அந்த சூரஜ் பையன்தான் அம்மாச்சிக்கிட்டேருந்து எடுத்து சாப்பிட்ருப்பான் என்ன தான் அம்மாச்சிக்கு முதல்லே அவன் தான் எடுத்து சாப்பிட்ருப்பான்னு தெரிஞ்சிருந்தாலும் அவன் கூடவே சேர்ந்து மூணு ட்ராப் வச்சு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி செம்ம ஃபன்னாக இருக்கும் இந்த மாதிரி பிக்சர் ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி படிப்பாங்க இந்த மாதிரி பல கதைகளை துலிகா வெப்சைட்லேயும் பிரதாம் வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணி பாருங்க இந்த புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க அவங்க மதர் டங்கில் தெலுங்கு கன்னடம்ன்ட்டு ஹிந்தி எல்லா லாங்குவேஜஸ்லையுமே கிடைக்கிது நம்ம ரெண்டு லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சோன்னா பைலிங்வல் ஸ்டோரி புக்ஸாகவும் கிடைக்குது இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கக்கூடிய ஸ்டோரி புக்ஸை நீங்களும் படித்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்